நெல்லை டவுன் சாலை தெருவில் நேதாஜி ரோட்டில் மொழிப்போரில் உயிர் நீத்த ஈகியருக்கு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி தமிழ் மீட்சி பாசறை முன்னெடுப்பில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி தலைவர் பா சத்யா, மகளிர் பாசறை செயலாளர் நித்யா, பொருளாளர் வே காளிமுத்து, இணையதள பாசறை செயலாளர் கண்ணபெருமாள், தமிழ் மீட்சி பாசறை செயலாளர் மா குட்டிமணி, பழையப்பேட்டை பகுதி செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார், டவுன் நகரப்பகுதி தலைவர் முருகன், நாங்குநேரி தொகுதி தர்மலிங்கம் மற்றும் டவுன் பகுதி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம். மொழியை காத்த தமிழ்களுக்கு வீர வணக்கம். மொழியை காத்த தமிழ்களுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். மொழி போர் ஈகியர்களுக்கு, மொழி போர் ஈகியர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். நாம் தமிழரின் வீர வணக்கம். நாம் தமிழரின் வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். நடராசன் தாளமுத்து இருவருமே அன்றைய ராஜாஜி காலத்தில், ராஜாஜி முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் காவலர்களால் தாக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. இந்தி எதிர்ப்புக்காக போராடி அவர்களுக்கு எந்தவித சிகிச்சையும் அளிக்கப்படலை. அந்த சிறைச்சாலைக்குள்ள உணவு மறுக்கப்பட்டுச்சு. அவர்கள் உணவு வழங்குவதற்கும் சிகிச்சை வழங்குவதற்கும் அவங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் எந்த சிகிச்சையும் செய்வோம் அப்படின்னு அப்படி ஒரு மானங்கட்ட மன்னிப்பு கடிதத்தை என்னால் எழுதி கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லி தன் உயிரை கடைசி நொடி வரைக்கும் புளி துளியாக ரசித்து ருசித்து இழந்தாங்க. அந்த தாளமுத்து, நடராசன் இந்த இரண்டு பேரும் முதல் தியாகம் அப்போ தான் நடந்துச்சு. 1939 ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இறந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்து இந்த வரிசையில் இருக்கக்கூடிய கிளம்பூர் பல கீழப்பட ஒரு சின்னசாமி, கிரலூர் முத்து, ஐயம்பாளையம் வீரப்பன், இவங்க எல்லாருமே தன் உயிரை நடு வீதியில் நின்று எரிபொருளை தன் உடல் முழுவதும் மூச்சி கொண்டு மொழி போருக்காக தாய் மொழிக்காகவும் எந்த விதத்துலையும் அந்நிய மொழிக்கு இங்கே ஒரு துளியும் இடமில்லை அப்படின்னு சொல்லி தன் உயிரை எரித்து கொண்டு சிதையாக விழுந்தவர்கள் தான் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. மற்றவர்கள் அனைவருமே விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டவங்க. இவர்கள் அனைத்து மரணத்திற்கும் அனைத்து கொலைக்குமே பின்னாடி இருந்தது இந்திய பேராதிக்கம் தான். இந்திய பேராதிக்கமும் இங்கே உள்ள திராவிட கோட்பாடும் தான். திராவிட கோட்பாடு இவர்களை பற்றி ஒரு துளியை கூட பாட நூல்களில் வரவே விடலை. அதை கலைஞரும் சிறப்பாக செஞ்சார், ராஜாஜி சிறப்பாக செஞ்சார், இப்போ இருக்கிற ஸ்டாலின் முதற்கொண்டு அதை சிறப்பாக செய்வார். எந்த எந்த பாட புத்தகங்கள்லையோ, எந்த கட்டுரைகள்லையோ, எந்த கருத்தரங்களையோ யாருடைய பேர் உச்சரிக்கப்படுறதில்லை. ஆனால் இதில் கொள்ளை லாபம் அடைஞ்சாங்க நம்ம திராவிட கட்சிகள். இரண்டு பேரும் கட்சிகளுமே நல்ல கொள்ளை லாபம் அடைஞ்சிருக்காங்க. மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மொழி உணர்வை எப்படி ஒரு அரசியலாக மாற்றுன்ற தந்திரத்தை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி அதில் எந்த விதத்துலையும் சிக்காமல் இவர்களோட உயிர் தியாகத்தை பெரிய அளவில் மதித்து ஒவ்வொரு வருடங்களும் இவர்களுக்கான வீர வணக்கங்களால் செலுத்திட்டு வராங்க. உலக தமிழர்கள் அனைவரோட கவனமும் நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்பியிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அனைத்து ஈகியர்களுக்குமான, ஒவ்வொரு மாவீரர்களுக்குமான நாங்கள் நம்ம எடுக்கக்கூடிய வீர வணக்க நாள் என்ற முன்னெடுப்பு செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.